10K சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, அது பண்ணிட்டே இருங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் தரும். ஸோ ஹே நண்பா, நான் மகேஷ். வெல்கம் டு டோனி ட்ராக்ஸ். நம்ம சேனலுக்கு யாரை புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பல இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னடா லைட் எல்லாம் சுற்றி காமிக்கிறேன், சும்மா ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் தான் பண்ணேன். தமிழில் பார்த்து தெரிஞ்சிருக்கோம், நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. என்னடா இதெல்லாம் 10K ஒரு விஷயமா அப்படின்னு. ஆனால் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. 14th November 2020 ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் வீடியோஸ் வ்ளாக் அது இது நான் பண்ணிகிட்டு இருந்தேன், சம்மந்தமே இல்லாமல் எது வீடியோலாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட கேப் ஆச்சு. திருப்பி நம்ம சரி ஓகே, கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ரிலேட்டடாக வீடியோ பண்ணுவோம், அதை ரிவ்யூ ட்ராவல் அது இது நம்ம கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். ஸ்டார்டிங்கில் பெருசாக ரீச் கிடையாது, பட் போக 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 கண்டினியூஸாக நம்ம போடும் போது தான் இப்போது அரௌண்ட் நான் ஒரு 8 9 மந்த்ஸ் கிட்ட கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம சேனல் இன்னும் மானிட்டைஸ் ஆகலை, அதுவும் கூடிய சீக்கிரம் ஆகிடும். மேபி இன்னும் ஒரு 1 மந்தில் நம்ம சேனல் மானிட்டைஸ் பண்ணிடலாம். நடுவில் தான் அந்த கன்சிஸ்டன்சி இல்லை நம்மளுக்கு. ஸோ அது மிஸ் ஆகிட்டனால சேனல் ஒழுங்காக ரன் பண்ண முடியல. ஸோ ஸ்டார்டிங்கில் தான் என்ன வீடியோஸ்லாம் நான் போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கார்ஸ் அண்ட் பைக்ஸ்லாம் திருப்பி நம்ம ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஷோரூமில் போய் பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம வீடியோஸ்லாம் பண்ணுவோம். ஸோ நிறைய பேருக்கு நான் நல்ல ரிவ்யூ கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். நான் பண்ணது கொஞ்சம் பைக் தான், பட் அதுலேயே கொஞ்சம் டீட்டெயில்டான ரிவ்யூ இருக்கும், நல்ல கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. என்னோடய பைக் எக்ஸ்பெஷலி நான் புதுசாக வாங்கின பைக்கே நம்ம ரிவ்யூ பண்ணேன். ஸோ அதுதான் என்னோடய சேனலில் ஹையஸ்ட் வியூஸ், 13,000 வியூஸ் போயிருக்கு இது வரைக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக நிறைய பேர் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, பட் பெரிய ரீச் இருந்திருக்காது. ஒரு ஃப்ளோவாக வீடியோ போட்டுகிட்டே இருங்க, அது பார்க்குறாங்களோ இல்லையோ 30 பேரோ 40 பேரோ. என்னோட சேனல்லாம் ஸ்டார்டிங்லாம் போடும் போது 30 பேர் தாண்ட மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் படிப்படியாக அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போது சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் ரொம்ப சீக்கிரமாகவே ரீச் ஆகிடுது ஆக்சுவலாக, அதுதான் உண்மை. ஸோ கண்டென்ட்டு கரெக்டாக போடுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், அது பண்ணிகிட்டே இருங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் தரும். ஓகே நண்பா, இந்த 10K ரீச் ஆனது பெரிய விஷயம் இல்லை. நம்ம இன்னும் 1 லேக் 10 லேக் கிட்டலாம் போகணும், ரொம்ப ஆசை தான். பட் அது நடக்கும்போது நடக்கும், நம்ம பாட்டு நம்ம வேலையை பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம வீடியோஸ் போட்டே இருப்போம். நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கள, அவங்களுக்கும் தேங்க்ஸ். பார்க்குற எல்லாருக்குமே தேங்க்ஸ், அண்ட் ஃப்யூச்சரில் வரப்போகிற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஓகே நண்பா, இந்த வீடியோவை இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாய்.